வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் இன்னைக்கு நம்ம வாசிக்க போற சிறுகதையின் தலைப்பு போலீஸ் விருந்து கதைக்குள்ள முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள் இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம் சீச்சி இது என்ன உலகம் வர வர எல்லாம் தலை கீழாக போயிருச்சு என்று கந்தசாமி தனக்குத்தானே சொல்லி கொண்டான் ரெண்டு பூரிக்கும் ஒரு கப் காப்பிக்கும் வழியில்லைன்னா இது என்ன உலகத்தோட சேர்த்தி என்று அவன் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்வது போல் தூ என்று காரி உமிழ்ந்தான் கந்தசாமியின் நிதி நிலைமை அப்போது மிகவும் கேவலமாய்த்தான் இருந்தது பணப்பையை திறந்து பார்த்தான் மூன்று கால நாக்கள் இருந்தன ஒருவேளை அவற்றில் ஒன்று அரை ரூபாயாய் இருந்து விடக்கூடாதா என்ற ஆசையுடன் கையில் ஒவ்வொன்றாக எடுத்து உற்று பார்த்தான் காலனா அரையணா முக்காலனா என்று மூன்று ஸ்தாயிகளில் சொல்லி அவற்றை சாலையில் விட்டெறிந்தான் கொஞ்ச தூரம் போனவன் மறுபடி ஏதோ நினைத்துக் கொண்டவன் போல திரும்பி அவற்றை பொறுக்கி எடுத்துக் கொண்டான் சாதாரணமாக கந்தசாமிக்கு இத்தகைய நெருக்கடி ஏற்படுவதில்லை பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு வழி இல்லாவிட்டால் இன்னொரு வழி அவனுடைய தீவிர மூளையில் தோன்றிக்கொண்டே இருக்கும் கந்தசாமியின் மூளைக்கும் அவனுடைய வயிற்றுக்கும் நெருங்கிய சம்பந்தம் ஏதோ இருந்தது வயிற்றில் ஒரு கப் காப்பியை போட்டுவிட்டு யோசனை கேட்டால் எவ்வளவு சிக்கலான பொருளாதார பிரச்சனைகளையும் அவனுடைய மூளை தீர்த்து வைத்துவிடும் ஆனால் அந்த ஒரு கப் காப்பி இல்லை என்றால் அவனுடைய மூளையும் வேலை நிறுத்தம் செய்துவிடும் அன்று காலை கந்தசாமி தன்னுடைய பொருளாதார நிலைமையை சரிவர கவனிக்காமல் சலூனுக்குள் புகுந்து விட்டான் முடி வெட்டி கொண்ட பிறகு பணப்பையை எடுத்து பார்த்தால் சரியாக ஆரேமுக்கால் அணாதான் இருந்தது கேவலம் சவரக்கடையில் கடன் சொல்ல அவனுக்கு விருப்பமில்லை அதெல்லாம் மரியாதை குறைவு ஆகவே ஆறு அணாவை கொடுத்துவிட்டு வெளியில் வந்தான் கையிருப்பு மூன்று காலணா கந்தசாமி தன்னுடைய வரவு செலவு கணக்கை சரி கட்டுவதற்காக கடைசியாக கையாண்ட முறை கைரேகை பார்த்து சொல்லுதல் யாரோ ஒரு வடக்கத்தியான் நகப்பட்டான் தான் கைரேகை சாஸ்திரத்தில் நிபுணன் என்பதாக ஒரு சர்டிபிகேட்டை தயார் செய்தான் அதை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் மாதம் வெகு சௌகரியமாக வாழ்க்கை நடத்தினான் அப்போதெல்லாம் அவனுக்கு நல்ல வரும்படி அவனுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் பணத்தை சேர்த்து கூட வைத்திருக்கலாம் ஆனால் பணம் சேர்த்து வைப்பதில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுறான் எதுக்காக நம்ம சேர்த்தெல்லாம் வைக்கணும் இன்னைக்கு கையில பணம் இருக்கும்போது மறுநாள் கவலை எதுக்கு நல்ல வருமானம் அளித்து வந்த கைரேகை பார்க்கும் தொழிலை கந்தசாமி ஏன் கைவிட்டான் என்று கேட்பீர்கள் முதலாவது எந்த தொழிலையும் நெடுநாள் கடைபிடிக்கும் வழக்கம் அவரிடம் கிடையாது இரண்டாவது அந்த தொழிலில் கடைசியாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட வைராக்கியத்தில் சன்னியாசி ஆகிவிடுவதாக கூட தீர்மானித்து விட்டான் நேரே அவன் ஒரு மடத்துக்கு போய் பெரிய சாமியாரிடம் சென்று தன்னுடைய கருத்தை வெளியிட்ட போது சாமியார் தற்சமயம் இருப்பதாகவும் புதிதாக வரும் சிஷ்யர்களுக்கு காவி வஸ்திரம் வாங்கிக் கொடுக்க மடத்தின் பொருளாதார நிலைமை இடம் கொடுக்கவில்லை என்றும் சொல்லவே சி எங்க போனாலும் தரித்திரம் பிடிச்ச பொருளாதார நெருக்கடிதானா என்று நினைத்துக்கொண்டு அந்த எண்ணத்தை விட்டொழித்தான் மீண்டும் கைரேகை சாஸ்திரத்திலேயே நுழைய தீர்மானித்தான் அவனுடைய ரேகை சாஸ்திர அனுபவத்தில் மனுஷர் மனுஷரானாலும் சரி திருமண பாகியத்தை பற்றி சிறப்பாக சொன்னால் உடனே உச்சி குளிர்ந்து விடுவதை கண்டிருக்கிறான் ஆளின் வயதுக்கு தகுந்தபடி அவன் சரடு விடுவான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும் அல்லது கூடிய சீக்கிரம் ஆகணும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஆசாமியின் முகமும் சற்று மலர்ந்தே தீரும் இன்னொருவரிடம் கொஞ்சம் தயக்கத்துடன் நான் சொல்றேனேன்னு நீங்க ஒன்னும் நினைச்சுக்க கூடாது உங்களுக்கு ரெண்டு சம்சாரம் இருக்கணும் என்பான் உடனே அவருடைய முகத்திலே புன்னகை ஏற்படும் அவருடைய நடை உடை பாவனைகளை கவனித்துக்கொண்டு சார் உங்களுக்கு கல்யாணமான சம்சாரம் இருக்கணும் இன்னொன்னு இருக்கணுமே என் மேல கோவிச்சுக்காதீங்க ரேகா அப்படி சொல்லுது என்பான் உடனே மேற்படி ஆசாமியின் வாயெல்லாம் பல்லாக தெரியும் இப்படி சொல்லிவிட்டு ஒரு ரூபாய்க்கு குறைந்து அவரிடம் வாங்கிக்கொள்ள கொள்ள மாட்டான் மற்றொருவரிடம் உங்க சம்சாரம் ரொம்ப பாக்கியசாலி அந்த அம்மா கால் வைக்கிற இடமெல்லாம் அதிர்ஷ்டந்தான் என்றும் இன்னொருவரிடம் சம்சாரம் உங்ககிட்ட உயிரா இருப்பா ஆனா நீங்க தான் அந்த அம்மா கிட்ட அவ்வளவு ஆசையா இருக்க மாட்டீங்க என்றும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எப்படிப்பட்ட கஞ்சனா இருந்தாலும் அவனிடமிருந்து தேவைக்கு அதிகமாகவே பணத்தை கறந்து விடுவான் கடைசியாக ஒரு தடவை மட்டும் இந்த யுக்தி பயன்படாமல் போயிற்று அந்த யுக்தியின் மேல் தவறு ஒன்றுமில்லை அதை உபயோகித்த இடம்தான் தவறாக போனது ஒரு மனுஷன் தன்னுடைய கையை காட்டி எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு தன்னுடைய சம்சாரத்தின் கையையும் பார்க்கும்படி சொன்னான் கந்தசாமி தான் என்ன சொல்கிறோம் என்பதை சரியாக உணராமலே அம்மா உங்களுக்கு கல்யாணமான புருஷன் ஒண்ணு மற்றபடி பிரைவேட்டா இன்னொருவர் இருக்கணுமே என்று உளறிவிட்டான் அவ்வளவுதான் அந்த அம்மாள் சட்டென்று பத்ரகாளி வடிவெடுத்து விட்டாள் உன்னை கட்டையில் வைக்க உன்னை வந்து பாம்பு பிடுங்க என்று பிரமாதமாக சபிக்கத் தொடங்கினாள் அது மட்டும் இமல் போய் கையை காட்ட சொல்லிச்சே இந்த ஜடம் என்று அவள் தன் புருஷனுக்கு கொடுத்த கொடையில் அந்த மனுஷன் கந்தசாமியின் மேல் கை வைத்து விட்டான் கந்தசாமி என்று எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்டான் முதுகெல்லாம் வீங்கும்படி அடிபட்டதும் அவர்களது வீட்டில் தான் வெள்ளி செம்பை திருட முயற்சித்ததாக ஒப்புக்கொண்டு அதற்காக தன்னை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு காகிதத்தில் எழுதியும் கொடுத்துவிட்டு அவன் விடுதலை பெற வேண்டியதாயிற்று இதெல்லாம் பழைய கதை மேற்படி சம்பவத்துக்கு பிறகு கந்தசாமி கைரேகை சாஸ்திரத்தின் மூஞ்சியில் கூட விழிப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டான் அதன் பயனாகத்தான் இன்று அவன் பையில் வெறும் முக்கால் அணாவுடன் நடந்து போக வேண்டியிருந்தது வழியில் சாலை ஓரத்தில் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு முன்னால் ஒரு பழைய துணி விரிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு அணா நாணயம் ஒன்றும் இரண்டு காலணாக்களும் கிடந்தன அந்த ஓர் அணாவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கந்தசாமியின் கை ஊறியது எனவே தன் பையிலிருந்த காலணாவை எடுத்தான் அதை போடுவதாக பாசாங்கு செய்துவிட்டு ஓரணாவை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தான் ஏதோ சந்தேகம் தோன்றியது சுற்றுமுற்றும் பார்த்தான் பக்கத்தில் முச்சந்தியில் நின்ற போலீஸ்காரன் தன்னை உற்று உற்று பார்ப்பதை கவனித்தான் கையில் இருந்த காலனாவை பிச்சைக்காரனின் துணியில் போட்டுவிட்டு மேலே நடந்தான் ஒரு குருட்டு பிச்சைக்கார பயக்கிட்ட கூட ஒன்னேமுக்காலனா இருக்கு என்கிட்ட ரெண்டு காலனாதான் இருக்கு என்று எண்ண என்ன அவனுடைய ஆத்திரம் அதிகரித்தது கையில் உள்ள அரையனாவுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறதே என்ற பயம் உண்டாகி சட்டென்று அருகிலிருந்த சாயபூவின் சாயா கடைக்கு சென்றான் ஒரு கப் சாயா வாங்கி குடித்தான் அரை கப் டீ உள்ளே போனவுடன் மூளை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது குடித்து முடித்ததும் சபாஷ் அதுதான் புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்தான் தெரியாமலா தேயிலையை பற்றி இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறார்கள் நெல்லிப்பாக்கத்தில் பெரும்பாலும் மத்திய வகுப்பினரே குடியிருந்தார்கள் சின்ன சின்ன தோட்டங்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன பங்களாக்கள் அவற்றில் வசித்தவர்கள் ரூபாய் ரூபாய் முதல் வரையிலும் சம்பளம் வாங்கும் சில ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் வியாபாரிகளும் கூட குடியிருந்தார்கள் காலை எட்டு மணி இருக்கும் ஸ்ரீமான் ராமகிருஷ்ணன் கையில் பத்திரிகையுடன் உட்கார்ந்திருந்தார் வாசல் ஜன்னல் ஓரமாய் ஒரு மனிதன் வந்து நின்று சார் என்று கூப்பிடவே யாரடாது குரலில் எரிச்சலாக கேட்டார் போலீஸ் சார் என்று பதில் வரவும் கொஞ்சம் அடங்கி என்ன என்றார் டியூட்டி சார் என்று தலையை சொரிந்தார் அவர் சரி அதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் சார் அதுக்கு என்ன செய்யணும் ஏதோ உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் சார் ராமகிருஷ்ணன் ஒரு நிமிஷம் யோசித்தார் முதலில் போலீஸ் சென்றதும் அவர் நெஞ்சில் ஏற்பட்ட துணுக்கம் இப்போது நிவர்த்தியாகி அவன் பணம் கேட்டு வந்திருக்கிறான் விஷயம் கொஞ்சம் திருட்டு இந்த ரோந்து நமக்கு ரொம்ப அவசியம்தான் என்று நினைத்துக்கொண்டவராக பணப்பையை திறந்து நாலு அணா எடுத்தார் நாங்க ஆறு பேர் ரோந்து சுத்துறோம் சார் என்றான் அவன் இன்னும் இரண்டு அணா சேர்த்து கொடுத்து அனுப்பினார் அன்று பத்தரை மணிக்குள்ளாக கந்தசாமி இருபத்தி நாலு ரூபாய் சொச்சம் சம்பாதித்து விட்டான் வெயில் ஆகிவிட்டது இன்றைக்கு விடலாம் என்று நினைத்தவன் முழுசாக கால் நூறு ஆக்கிவிட்டு நிறுத்தலாம் என்று எண்ணினான் இன்றைக்கு விழித்த முகத்தில் இன்னும் பத்து நாள் விழித்தால் போதும் அப்புறம் கௌரவமாய் ஒரு சோடா கடை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டிவிடலாம் ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக மிஸ்டர் கே சேனாதிபதி என்ற பெயர் பொறிக்கப்பட்ட வீட்டிற்குள் நுழைந்தான் முன்ஹாலில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அவர் சேனாதிபதி அல்ல அவருடைய தமையின் தீர்த்தபதி என்று கந்தசாமிக்கு தெரியாமல் போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான் யாரு என்ன வேணும் என்று சாவதானமாய் கேட்டார் தீர்த்தபதி போலீஸ் சார் என்றதும் தீர்த்தபதியின் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டானது அதன் கருத்து கந்தசாமிக்கு புரியவில்லை எந்த போலீஸ் டவுன் போலீஸ் தான் சார் என்ன வேணும் கந்தசாமி வழக்கமான பாடத்தை ஒப்புவித்து உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் என்றான் சரி கொஞ்சம் இரு என்று தீர்த்தபதி சொல்லிவிட்டு வேலைக்கார பையனை அழைத்து அவனிடம் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பினார் பிறகு இன்னும் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் கந்தசாமியும் நின்று கொண்டே இருந்தான் சற்று நேரத்துக்கெல்லாம் போலீஸ் உடை உடுத்த ஒரு போலீஸ்காரன் வந்தான் தீர்த்தபதியின் முன் வந்து சலாம் வைத்து நின்றான் தீர்த்தபதி அவனை பார்த்து என்ன வேலடா பாக்குறீங்க நீங்க சுத்த சோம்பேறி கழுதைகள் என்று திட்டிவிட்டு வாசல்ல போய் நெல்லு என்றார் வாசல் படிக்க அருகில் நின்ற கந்தசாமி அந்த போலீஸ்காரனிடம் ரகசியமாக என்று கேட்டான் தெரியாதா சப் இன்ஸ்பெக்டர் ஐயா என்றான் போலீஸ்காரன் இந்த மாதிரி நெருக்கடிகளில்தான் கந்தசாமி எவ்வளவு தைரியசாலி என்பது வெளியாகும் எத்தகைய ஆபத்திலும் அவன் பதற்றமடைவதே கிடையாது இப்போது அவன் மளமளவென்று இன்ஸ்பெக்டருக்கு அருகில் சென்று சட்டை பைகளில் இருந்த பணம் சில்லறை எல்லாவற்றையும் எடுத்து மேஜை மேல் வைத்தான் எஜமா என்ன மன்னிக்கணும் என்றான் இவ்வளவுதானாடா இன்னும் பாக்கி ஏதாவது வச்சிருக்கியா ஒரு தம்பிடி கூட இல்லை எஜமா சரி ஓடி போயிரு இனிமே இந்த மாதிரி செய்தியோ தொலைச்சிருவேன் என்றார் அவர் எஜமா என்னடா வயிறு பசிக்குது நாஸ்தாவுக்கு மட்டும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா சரி தொலைஞ்சு போ என்று சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு அணாவை எடுத்து எரிந்தார் கந்தசாமி அதை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் வாசலில் நின்ற போலீஸ்காரனை பார்த்து எஜமா உன்னை போக சொல்றாரு இனிமே உனக்கு வேலை இல்லையா என்று கூறிவிட்டு போனான் கந்தசாமி அவன் போன கையோடு சப் இன்ஸ்பெக்டர் தீர்த்தபதி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மலைய பெருமாளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் மாற்றல் போகும் டெபுட்டி சூப்பரெண்ட் துறைக்கு நாம் கொடுக்க நினைத்திருக்கும் விருந்துக்காக என்னுடைய சந்தா ரூபாய் இருபத்தி நான்கை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன் இப்படிக்கு கீழ்ப்படிந்துள்ள ஊழியன் தீர்த்தபதி என்று எழுதினார் கந்தசாமி கையில் இரண்டனா காசுடன் வீதியில் நடந்து சென்றபோது உலகம் ரொம்ப சரியாத்தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் அது அது அப்படி அப்படி சேர வேண்டிய இடத்துல தான் கணக்கா போய் சேருது என்று சொல்லிக்கொண்டே போனான் கதை முடிவடைந்தது இந்த சிறுகதையை எழுதியவர் நான் பார்த்த சாரதி அவர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம் நன்றி